ஆறாம் வகுப்பு பயிற்சித்தால் பதினாலு முழுவதும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமி அப்படிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம் ஆறாம் வகுப்பு பாடம் தகவல் செயலாக்கம் பயிற்சித்தால் பதினான்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக கொடுக்கப்பட்ட மரவுறு வரைபடத்தின் எண்கணித கோவை அப்படின்னு சொல்லியிருக்கு மரவூர் வரை வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய எண் கணித கோவைகள் நான்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது மரவுருவ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கீழேருந்து எழுதும்போது தான் கரெக்டாக இருக்கும் ஐந்து பெருக்கள் மூணுன்னு வந்திருக்கணும் கூட கூட்டல் நான்கு இருக்கணும் ஐந்து பெருக்கள் மூன்று கூட்டல் நான்கு ஸோ ஆ என்ற ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது ஆ என்ற ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது அடுத்தது இரண்டாவது கேள்வி இதுவும் பார்த்திங்கன்னா என் கோவை கண்டுபிடிக்கிறது தான் இதுலையும் நாம் கீழேருந்து செய்வோம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இரண்டு பிராக்கெட்டுகள் வரும் ஏன்னால் பார்த்தாலே தெரியுது இல்லையா இந்த பக்கம் ஒரு இதை ஒரு விஷயம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு வச்சுக்கலாம் இது ஒரு ப்ராக்கெட்டை குறிக்கிறது இது ஒரு ப்ராக்கெட்டை குறிக்கிறது ஸோ ரெண்டு கூட்டல் மூணு பெருக்கல் நாலுன்னு இருக்கணும் ரெண்டு கூட்டல் மூணு பெருக்கல் நான்கு ஓகேவா அப்போ இந்த இடத்துல இருக்குது அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கூட்டல் நான்கு வகுத்தல் மூன்று ஐந்து கூட்டல் நான்கு வகுத்தல் மூன்று என்னப்பா இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வகுத்தல் குறி வந்திருக்கணும் பட் இங்கே கொடுக்காமல் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வகுத்தல் குறியை போட்டுக்குங்க சரியா இப்போ இந்த இரண்டு ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் மைனஸ் சிம்பிள் வந்திருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆ என்ற முதல் ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது அடுத்தது மூன்றாவது இதுவும் என் கணித கோவை கண்டுபிடிக்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு ப்ராக்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே ஒரு இருக்குது இங்கே ஒரு மரபு ம இங்கே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு ப்ராக்கெட் இருக்கணும் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கூட்டல் ஐந்துன்னு இருக்கணும் அடுத்த ப்ராக்கெட்டில் ஒன்பது கழித்தல் ஐந்துன்னு இருக்கணும் சரியா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கேயும் இங்கேயும் கரெக்டாக இருக்குது மேலே இந்த இரண்டு ப்ராக்கெட்டுக்கு நடுவில் பெருக்கல் குறி வரவதாக பார்க்கும்போது இ என்ற நாலாவது தான் சரியாக இருக்குது மூணாவது கேள்விக்கு இ என்ற நாலாவது ஆப்ஷன் தான் சரியானது அடுத்தது நாலாவது கேள்விக்கு என்கிணித கோவை எட்டு பெருக்கல் நான்கு கழித்தல் ஆறின் மர ஊர் வரைபடம்னு இருக்குது இப்போ எடுத்தனையும் நம்ம அடிக்கடி சொல்வோம் இங்கே எட்டு பெருக்கள் நாலுன்னு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா அது கீழ்ப்பகுதியில் வந்திருக்கணும் எட்டு பெருக்கல் நாலு எங்கே இருக்குது இந்த இ என்ற ஆப்ஷனில் இருக்குது இல்லையா அது கூட கழித்தல் ஆறு ஸோ அதை மேலே போகும்போது கழித்தல் ஆறு இருக்குது ஸோ இந்த நாலாவது கேள்விக்கு இ என்ற மூன்றாவது ஆப்ஷன் தான் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஐந்தாவது கேள்வி என் கணித கோவை ஆறு கூட்டல் பத்து கழித்தல் ஐந்தின் மர ஊர் வரைபடம் ப்ராக்கெட் இருக்குங்கட்டு அது கீழே வந்திருக்கணும் பத்து கழித்தல் ஐந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது இல்லையா செக் பண்ணிக்குவோம் பத்து கழித்தல் ஐந்து ஆறு கூட கூட்டல் பண்ணியிருக்கணும் ஸோ கூட்டல் ஆறாகவும் இருக்குது ஸோ ஐந்தாவது கேள்விக்கு ஐந்தாவது கேள்விக்கு ஈ என்ற ஆப்ஷன் தான் சரியாக இருக்கு ஓகே அடுத்தது ஆறாவது கேள்வி சுருக்கமான விடை தருக ஏழு பெருக்கல் எட்டு கழித்தல் ஐந்துக்கான மறைவுறு வரைபடத்தில் விடுபட்ட எண்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கேள்விக்குரிய மறைவுறு வரைபடத்தை நான் வரைஞ்சிருக்கிறேன் எப்பவுமே ப்ராக்கெட் என்பது கீழே இருக்கணும் கீழேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏழு பெருக்கல் எட்டு அப்படிங்கிறது இங்கே இருக்கணும் அடுத்தது கழித்தலோடு வருவது பார்த்திங்கன்னா ஐந்து ஸோ கழித்தலோடு வரக்கூடிய ஐந்தை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஓகேவா மர வரைபடத்தை என் கணித கோவையாக மாற்றி எழுதுகின்றிருக்கு ஏழாவது கேள்வி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே ரெண்டு ப்ராக்கெட்டை நாம் உருவாக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கு இல்லையா ஸோ இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பெருக்கல் நாலு அப்படின்னு சொல்லி எழுதலாம் இது ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா மூணு பெருக்கல் இரண்டு இதற்கு ப்ராக்கெட் போட்டுட்டு கழித்தல் மூணு கழித்தல் மூணு ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா பின்னாடி வரும் சரியா இப்போ இந்த இரண்டையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வகுத்தல் சிம்பிள் போட்டாகணும் ஓகேவா அப்போது இப்படி தான் நாம் அந்த மரவூர் வரைபடத்தை உருவாக்க முடியும் அதனால் எண்கோன எண்கோவையாக மாற்றிருக்கிறோம் அடுத்தது எட்டாவது கேள்வியில் எண் கணித கோவையை மரவூர் வரைபடமாக மாற்றுகின்றிருக்கு இந்த எண்கணித கோவையை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எட்டு பெருக்கல் மூணு அப்படிங்கிறத நம்ம கீழேருந்து எழுத ஆரம்பிக்கணும் எப்படி எழுதுனேன்னு பாருங்கள் எட்டு பெருக்கல் மூன்று நடுவில் வந்து அந்த பெருக்கல் சிம்பிள் வந்திருக்கணும் சரியா அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னா கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு பொறுத்த வரைக்கும் நாம் அதற்கு மேலே இப்படி போட்டுட்டு குறியீடுகள் எப்போதுமே பார்த்திங்கன்னா வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் கூட்டல் இரண்டு ஓகேவா ரைட் அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் இப்போ எழுத போகிறேன் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை செய்யலாம் ஆறு கழித்தல் ஐந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா சிம்பிள் கு வட்டத்துக்குள்ளே இருக்கணும் ஆறு கழித்தல் ஐந்து அப்படின்னு எழுதிக்கலாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாலு கூட்டல் நாளாக இருக்குது ஸோ இப்போ எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் சிம்பிள் இப்படி போட்டுக்குங்க கூட்டல் நான்கு சரியா இப்போ இந்த இதை முடித்ததுக்கப்புறம் இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து அங்கே பெருக்கல் குறி இருக்கிறது இருக்கா இங்கே பெருக்கல் குறி இருக்கலையா அதை இங்கே எழுதிக்கொள்ள வேண்டும் இதுதான் அந்த எண்கணித கோவையினுடைய மர ஒரு வரைபடம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வியில் மாரவூர் வரைபடத்தில் விடுபட்ட கணித குறியீடுகளை எழுதுகன்னு சொல்லி அந்த எண்கணித கோவையானது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கணக்கை நான் எழுதியிருக்கிறேன் எப்படி அப்படின்னு பாருங்கள் எட்டு வகுத்தல் இரண்டு ஸோ எட்டுக்கும் இரண்டுக்கும் நடுவில் என்ன குறி வரணும் அப்படின்னா வகுத்தல் குறி வந்திருக்கணும் அடுத்தது ஆறு பெருக்கல் மூன்று ஸோ ஆறுக்கும் மூன்றுக்கும் அந்த சந்திக்கக்கூடிய இடத்துல பெருக்கல் குறி வந்திருக்கணும் சரி இந்த இரண்டு ப்ராக்கெட்டுகளும் சேரக்கூடிய இடத்துல என்ன இருக்கணும்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும் ஸோ இந்த டாப்பில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் நம்ம போட்டோம்னா இதுதான் அந்த விடுபட்ட இடத்தை நிரப்பியிருக்கோம் அடுத்தது பத்தாவது பின்வரும் மறவுறு வரைபடங்கள் சமமாக இல்லையா என்பதை சரிபார்க்கவும் தகுந்த காரணத்துடன் நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ பாருங்கள் இதை நான் வந்து என்கணித கோவையாக நான் மாற்றுறேன் சரியா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து செய்வோம் ஐந்து கூட்டல் மூன்று ஒரு பிராக்கெட் போட்டுக்குங்க பெருக்கல் எட்டு சரியா பெருக்கல் எட்டு கீழேருந்து இப்போ இதையே செஞ்சுட்டோம் சரியா இந்த எட்டாம் நம்பரை நீங்கள் முன்னாடி கூட வர மாதிரி போட்டுக்கொள்ளலாம் தப்பில்லை அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பெருக்கல் மூன்று ஐந்து பெருக்கல் மூன்று சரியா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வந்து கூட்டப்படுது எட்டு கூட்டலாக இருக்குது இதுதான் வந்து என்கிணித கோவையாக நாம் மாற்றிருக்கிறோம் இப்போ இதோட மதிப்பு சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் பிராக்கெட் வந்து இடம் மாறி பிராக்கெட் என்பதில் பார்த்திங்கன்னா கூட்டலுக்கு பதிலாக பெருக்கல் வந்திருக்கு ஸோ இப்போவே சொல்ல முடியும் இது தவறானது அப்படின்னு இருந்தாலும் செஞ்சு காட்டிடுறேன் அஞ்சு கூட்டல் மூணு வந்து எட்டு சரியா எட்டு பெருக்கல் எட்டு என்ன வருது அப்படின்னு பாருங்கள் அறுபத்தி நாலு வருது இங்கே பார்த்திங்கன்னா எட்டு கூட்டல் அஞ்சு பெருக்கல் மூணுன்னு இருக்குங்காட்டி பதினைந்து ஐ மூன் பாஞ்சு பாஞ்சு கூட்டல் எட்டு இருபத்தி மூன்று வரும் ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா சமமானவை அல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் சரியா இது சமமானவை அல்ல ஏன்னா மதிப்பு மாறுபடுது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டலுக்கு பதிலாக இங்கே பெருக்கள் வந்திருக்கு இங்கே பெருக்கலுக்கு பதிலாக பெருக்கல் எட்டுக்கு பதிலாக இங்கே கூட்டல் எட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமம் அல்ல அப்படிங்கிறத எழுதிக்கொள்ள கொள்ள வேண்டும்